हाय फ्रेंड्स, वेलकम टू माय चैनल मीनास फैमिली व्लॉग्स। फ्रेंड्स पारेंगे, ना वो इनकी इंदा स्टार्ट पड़े या व्लॉग इतना मॉर्निंग अर्ली मॉर्निंग टाइम ना टाइम ना काटे बट इनकी कुछ लेटा आई ना उटे टाइमिंग इतना चर्च को पड़ता रेडी आटे पारेंगे फ्रेंड्स ना टाइमिंग काटे पारेंगे 5:50 आवुद। सो ना वो வந்து சர்ச்சுக்கு போய் சேர்ந்துடணும், 6 மணிக்கெல்லாம் நான் போய் சேர்ந்துட பட் இன்னைக்கு ஒன்றும் சேரல, இப்போ நம்ம ரெண்டு பேர் தான் போடுறோம். ஏன்னா பனி இருக்குது, அதனால் நம்ம வந்து பசங்களை கூட்டி போகிறது இல்லை, தனியாக தான் போயிடுறோம், ரெண்டு பேர் போயிடுறோம். பாருங்கள் இப்போ நான் ரோட்டில் தான் உங்களுக்கு நான் காட்டுறேன், நான் போயிட்டு தான் இருக்கிறேன். இருட்டாக இருக்குது வெளியே, ஃபுல்லாகவே ஸ்டாண்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஸ்டிக்கு இல்லை, செல்ஃபி ஸ்டிக்கு, அதனால் நான் வந்து வீடியோ எடிட் அதனால தான் நான் வெளியே போனால் நான் வந்து ஷூட் பண்ண முடியறதில்லை. இப்போ நான் அங்கேருந்து ரிட்டர்ன் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், வந்தோடனே பாருங்கள் நான் வாசல்லே நிற்கிறேன், அங்கேருந்து உங்களுக்கு திரும்பி நான் வ்ளாக் காட்டுறேன். போயிட்டு வந்துட்டேன், 8 மணி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் 8 மணி ஆகுது, வந்தோடனே அதான் இவருக்கு அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டு போயிருந்தேன், அதான் சாப்பாடு வச்சுட்டேன், சாப்பாடு வச்சுட்டு தக்காளி சட்னி தான் பண்ண போகிறேன். தக்காளி சட்னி பண்ணிட்டு முட்டை அவிச்சிட்டு அதுதான் பண்ண போகிறேன் இன்றைக்கி. ஏன்னா அவசரத்துக்கு வேறு என்ன தான் குழம்பு வைக்குதுன்னு தெரியல, அதான் தக்காளி சட்னி தான் பண்ணேன், பண்ணிவிட்டு முட்டை அவிச்சிட்டு தான் கொடுக்க போகிறேன். அதான் தம்பிக்கும் இனிமேல் நான் ஸ்கூல்லேருந்து எடுத்து வந்துட்டேன், அது மிடில் நான் போயிட்டு தம்பி ஸ்கூலில் போய் கூப்பிட்டு வந்துட்டேன். கூப்பிட்டு வந்தோன்னே அதுக்கு குளிப்பாட்டி விட்டு துணியை மாற்றி ஹோம்ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்குது பாருங்கள். ஏன்னா ஸ்கூல்லேருந்து ரொம்ப ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க. இப்போ வந்து இது எல்லோ கலர் பட்டாணி யா யாருக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அதை தான் ஊர் வச்சுருக்கேன். இன்றைக்கி நைட்டு வந்து டின்னரில் இதை தான் பண்ண போகிறேன். ஸோ இந்த பட்டாணி ரெசிபியும் நான் கொடுக்க போகிறேன், என் ரெசிபி சேனலில் போய்ட்டு நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நல்லா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள். என் ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்த்தீங்களா என்ன தெரியல, ஸோ கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் பாருங்கள். இப்போ ஈவினிங் டைம் தம்பி தூங்கி எழுந்திருக்குது, அதுதான் கொஞ்சம் கொஞ்சம் வேண்டி இருக்குது, மடியில் வந்து உட்காந்துட்டு இருக்குது, கண்ணு திறந்தோடனே ஃப்ரெண்ட்ஸ் காட்டும் தான், அப்புறம் ஃபோனில் வெறும் காட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். 24 hours இதுக்கு இது தான் வேலை. பொழுதன்னைக்கு தூக்கமே ஆகல, வீடியோ எடிட் பண்ணுறது பார்க்குறது இது பண்ணுது அப்படியே டைம் போயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பசங்களுக்கு கொஞ்சம் உடம்பு நல்லா இருந்தால் கூட எல்லாமே நல்லா இருக்குது, அதுக்கு வெக்கமாக இருக்குதான் ஃபேஸ் காட்டுறது பாருங்கள். எனக்கு இப்போ சொல்லுது என் ஃபேஸையும் காட்டுறேன், நான் வந்து தூங்கி எழுந்துச்சு ஒன்று மூஞ்சி கால் உள்ள ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் பட்டாணி நான் வந்து 1/2 ஸ்பூன் சால்ட் போட்டு வேக வச்சு வச்சுருக்கிற பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு எனக்கு பட்டாணி. இனிமேல் தான் நான் குழம்பு செய்ய போகிறேன், ஆனால் வயிறு தான் ரொம்ப வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ், அது உடம்பு கூட ஒரு மாதிரியாக இருக்குது, உடம்பு முடியாத மாதிரி இருக்குது. அப்போது பாருங்கள் வந்து சமைச்சு தான் ஆகணும், நான் சமைச்சா தான் சாப்பிட முடியும், அவ்வளோதான். நான் உங்களுக்கு இன்றைக்கி எதுவுமே நான் ஷேர் பண்ண முடியல, அதான் என் ஹஸ்பண்ட் எப்போதான் எழுந்துச்சிட்டு போய் வீடியோ ஷூட் பண்ணுறாங்கன்னு தெரியல. நான் தூங்கிட்டேன் நேற்று எண்டே உங்களுக்கு காட்டாத முடிஞ்சிருந்துக்கோ, நேற்று டின்னரெல்லாம் ஒன்றுமே காட்ட முடியல, சாரி ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ திரும்பி கண்டினியூ பார்க்கலாம், நல்லா இருந்தால் கண்டிப்பாக லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என் வீட்டு நாளுமே உங்களுக்கு எல்லாமே நான் கிளியர் பண்ணிட்டேன். ஸோ பணக்காரங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, வந்து இல்லாத பட்டங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் அவங்க முன்னேட்டு ஏதோ ஒன்று செய்வாங்க. எனக்கு வந்து இருக்குது, நான் இல்லை அப்படி சொல்லவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ், இருக்குது. இந்த சமயத்துக்கு எனக்கு வந்து வருமானே இல்லை. ஸோ எல்லோரும் என் வீடியோ பார்த்துட்டு கைண்ட்லி நான் ஹெல்ப் கேட்குறவங்கக்கிட்ட எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நான் முன்னேட்டு
அடுத்தவங்களுக்கு நான் எப்படி உங்ககிட்ட சப்போர்ட் கேட்குறேன் அதே மாதிரி எல்லாருக்கும் நான் சப்போர்ட் பண்ணிட்டு ஹெல்ப் பண்ணுவேன். புவர் பீப்புளுக்கு சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு திறமை கொடுங்க.